இந்த அளவிலா பிரபஞ்சத்தில் அனைத்துமே ஒரு சிறிய புள்ளியிலிருந்துதான் உருவானது என்பது விஞ்ஞானிகளின் கூற்றாக உள்ளது. நமது பிரபஞ்சம், கேலக்சிஸ், நம்ம சோலார் சிஸ்டம், நமது பூமி, நமது எலும்புகளில் உள்ள கால்சியம், நமது இரத்தத்தில் உள்ள இரும்பு, நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் குடிக்கும் நீர், இவை அனைத்தும் எப்படி உருவானது? இது பிரபஞ்சம் உருவான கதை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறுகுறிப்பு. நம்மை சுற்றி இருக்கும் அனைத்தையுமே நம்ம அணுக்களாக பிரிக்கலாம். உதாரணத்திற்கு இந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கோமே. இது இரும்பு, ஈயம், ரப்பர், கண்ணாடி மற்றும் பல பொருட்களை கொண்டுதான் உருவாக்கப்பட்டது. ஆனால் நாம் ஆழமாக சென்று பார்த்தோம் என்றால் இவை அனைத்துமே அணுக்களால் உருவாக்கப்பட்டது. இந்த எல்லா அணுக்களுமே நமது பிரபஞ்சத்தின் பரிமாணத்தில் பல்வேறு காலகட்டத்தில் உருவானது. ஏன், நமது உடலில் உள்ள அனைத்துமே நட்சத்திரத்தின் மையப்பகுதியான கோரிலிருந்து தான் வந்தது. இதைதான் நம் முன்னோர்கள் வந்து மிகவும் சாதாரணமாக அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது என்று கூறியுள்ளார்கள். பிரபஞ்சம் உருவான பொழுது ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை, இருள் மட்டுமே சூழ்ந்திருந்தது. எங்கிருந்தோ ஒரு சிறிய ஒளி தோன்றியது. இதில் அளவில்லா வெப்பமும் அளவில்லா ஆற்றலும் கொண்டிருந்தது. இந்த சிறிய நெருப்பு பந்திலிருந்து தான் கேலக்சி, கிரகங்கள், நட்சத்திரங்கள் என அனைத்துமே உருவானது. நமது பிரபஞ்சம் தற்பொழுது விரிவடைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால முன்னொரு காலத்தில் அவை மிக சிறிய அளவில் தான் இருந்திருக்கும் என்கிற கோட்பாட்டிற்கு வருகிறார்கள். இதன் காரணமாக தான் பிக்பேங் தியரி அப்படின்ற ஒரு தியரியே உருவானது. இந்த பிக்பேங் தியரி வந்து பார்த்திங்கன்னா நமது பிரபஞ்சம் உருவானதை பற்றி மட்டும் விளக்கவில்லை, நமது பிரபஞ்சம் எவ்வாறு பரிணமித்தது என்பதை பற்றியும் தான் சொல்கிறது. உண்மையை சொல்லணும்னா நமது பிரபஞ்சம் எவ்வாறு ஆரம்பித்தது என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் அறிவியலாளர்கள் வந்து நமது பிரபஞ்சம் உருவான கதையை 10^-25 ஆரம்பிக்கிறாங்க. தற்பொழுது நமது பிரபஞ்சம் வந்து ஒரு அணுவின் அளவை கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் மிகவும் நிலையில்லா தன்மையில் இருக்கிறது. இதனால் இவை ஒளியின் வேகத்தை விட மிக அதிகமான வேகத்தில் விரிவடைந்தது. 10^-24 தற்பொழுது நமது உள்ளங்கையில் அடங்கும் அளவிற்கு நமது பிரபஞ்சம் இருந்தது. மேலும் சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இவை மார்ஸ் கிரகத்தின் இணையான அளவை அடைந்தது. மேலும் சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமது பூமியை விட 80 மடங்கு பெரியதாக உருவெடுத்தது. 10^-12 புதிதாக பிறந்த பிரபஞ்சத்தில் முழுக்க முழுக்க ஆற்றல் மட்டுமே நிரம்பியுள்ளது. வெறும் ஆற்றல், அதாவது எனர்ஜி வந்து எவ்வாறு நிறையாக மாறியது? இதை விளக்க நமக்கு ஐன்ஸ்டீன் மோஸ்ட் ஃபேமஸ் ஈக்குவேஷனான E=mc² வந்து தேவைப்படுகிறது. இந்த ஈக்குவேஷன் மூலமாக தான் அணு ஆயுதமே தயாரித்தார்கள் என்பது நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இந்த ஈக்குவேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நமது பிரபஞ்சம் முதல் நிறையுள்ள விஷயத்தை எப்படி உருவாக்கியது என்பதையும் தெரியப்படுத்தியது. ஒரு அணுகுண்டு வெடிக்கும் பொழுது ஒரு சிறிய அளவிலான மாசை வந்து ஆற்றலாக மாற்றுங்க. ஆனால் நமது பிரபஞ்சமோ இதற்கு நேரெதிராக ஆற்றலை நிறையுள்ள மேட்டராக உருவாக்கியது. எப்பொழுதுமே நமது இயற்கையில் இருமை தத்துவம் தான் நிறைந்திருக்கும். இரவு இருந்தால் பகலும் இருக்கும், ஒளி இருந்தால் இருளும் இருக்கும். அதுபோல தான் பார்த்திங்கன்னா நிறையுள்ள மேட்டரை உருவாக்கிய நமது பிரபஞ்சம் அதே சமயத்தில் அதை அழிக்கும் ஆன்டி மேட்டரையும் உருவாக்கியது. இதே மாதிரி இவை இருந்திருந்தால் நமது பிரபஞ்சம் முழுக்க முழுக்க வெறும் ஆற்றல் மட்டும்தான் இருந்திருக்கும். கேலக்சி, நட்சத்திரம், கிரகங்கள் போன்ற எதுவுமே உருவாகியிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இதிலும் நமது இயற்கை வந்து ஒரு ட்விஸ்ட் வைத்துள்ளதுங்க. ஒரு 10 கோடி ஆன்டி மேட்டர் உருவான சமயத்தில் 10 கோடியே 1 மேட்டரை உருவாக்கியது. இந்த 1 வித்தியாசத்தால் தான் நாம் காணும் அனைத்துமே உருவாகியது. இதைதான் அறிவியலாளர்கள் நாம் எல்லாம் நமது பிரபஞ்சத்தின் எச்சங்கள் என்று கூறுவார்கள். 10^-7 இந்த சமயத்தில் சப் அட்டமிக் பார்ட்டிகல்ஸ் ஆன குவாக்ஸ் வந்து உருவானது. இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தது. இதே மாதிரியான செயலை நமது பூமியில் உள்ள ரியலிஸ்டிக் ஹெவி அயன் கொலைடர்கள் சோதித்து பார்த்தார்கள். அதாவது ரிக் என்று சுருக்கமாக அழைப்பார்கள். இங்கே சப் அட்டமிக் பார்ட்டிகல்ஸ் ஆன குவாக்ஸை வந்து ஒளியின் வேகத்திற்கு செலுத்தினார்கள். இந்த 2.5 மைல் விட்டம் கொண்ட டனலை 1 நொடிக்கு 78,000 தடவை இந்த குவாக்ஸ் வந்து சுற்றி வருமாம்.
இவை ஒன்றோடு ஒன்று நேரெதிராக மோதும் பொழுது மிகவும் அபரிமிதமான வெப்பம் உருவானது. மேலும் இவை பலாயிரக்கணக்கான மிக சிறிய பார்ட்டிகல்ஸாக உருமாறியதுங்க. இந்த மிக சிறிய பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திரவ நிலையில் தான் இருந்ததாம். ஆனால் இவை ஒரு சிறிய ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இருந்தது. இதில் உண்டான வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா நமது சூரியனின் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை காட்டிலும் 10 கோடி மடங்கு அதிகமாக இருந்ததாம். 10^-6 செகண்ட்ஸ். தற்பொழுது அணுவின் அளவில் இருந்த நமது பிரபஞ்சம் நமது சோலார் சிஸ்டத்தை விட 8 மடங்கு பெரியதாகிவிட்டது. முன்பு இருந்த நிலையிலிருந்து சற்று அமைதியானது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த 3 நிமிடங்களுக்கு புரோட்டான்ஸ் மற்றும் நியூட்ரான்ஸ் ஒன்றிணைந்து நமது பிரபஞ்சத்தின் முதல் அட்டாமிக் நியூக்ளியையே உருவாக்கியது. அதாவது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அட்டாமிக் நியூக்ளியையே உருவாக்கியது. ஆனால் இவை அனைத்துமே எலக்ட்ரான்ஸ் இல்லாமல் முழுமை பெறாது. அப்பொழுது பிரபஞ்சத்தில் மிகவும் அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருந்தது. ஆனால் இவை அனைத்துமே மிக அதிகமான வெப்பம் இருந்த காரணத்தினால் அந்த அட்டாமிக் நியூக்ளியுடன் இணைய முடியாத சூழலில் இருந்தது. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் வருடங்களுக்கு இருந்ததாங்க. பிக்பேங் நடந்து 380,000 ஆண்டுகளுக்கு பிறகு பிரபஞ்சம் தற்பொழுது நமது கேலக்சியான மில்கிவே அளவில் இருந்ததாங்க. ஆனால் தற்பொழுது வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா பல கோடி டிகிரியில் இருந்து 1000 டிகிரிகளுக்கு குறைந்ததாம். இதன் காரணமாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அதன் வேகத்தை குறைத்து நமது பிரபஞ்சத்தின் முதல் ஆட்டமான ஹைட்ரஜனை உருவாக்கியது. மேலும் 1,00,000 ஆண்டுகளாக நமது பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போனது. அப்பொழுதும் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஆட்டம் தான் நமது பிரபஞ்சம் முழுக்க இருந்தது. ஆனால் நாம் வாழும் உலகில் 100 வகையான எலமெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுங்க. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இல்லாமல் இருந்திருந்தால் நமது பிரபஞ்சம் வெறும் காற்றாக மட்டும்தான் இருந்திருக்கும். இதனால் நமது பிரபஞ்சம் மேற்கொண்டு பரிணமிக்க ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வந்து ஃபியூசன் செய்தாக வேண்டும். இதை ஃபியூசன் செய்து புதிய எலமெண்ட்ஸாக உருவாக்க வேண்டுங்க. இதற்காக அதற்கு நட்சத்திரம் தேவைப்பட்டது. தற்பொழுது பிரபஞ்சத்தின் வயது வந்து பார்த்திங்கன்னா 20 கோடி ஆண்டுகள். அதன் டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 6,000 கோடி ஒளி ஆண்டுகள். தற்பொழுது வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா -367°F. மேலும் பிரபஞ்சத்தில் பெரும்பாலும் இருள் சூழ்ந்திருந்தது. பிரபஞ்சம் உருவான பொழுது அங்கு சுற்றித் திரிந்த பார்ட்டிகல்ஸ் மத்தியில் சிறிய இடைவெளி வந்து இருந்தது. இதுதான் வந்து பல கேலக்சிஸ் மற்றும் அதன் இடையில் உள்ள இடைவெளியுமாக மாறியது. நட்சத்திரங்கள் எப்படி உருவானது? ஹைட்ரஜன் வாயு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல சுற்ற ஆரம்பித்ததுங்க. இதனால் அந்த இடத்தில் ஹைட்ரஜனின் அடர்த்தி வந்து அதிகமானது. மேலும் ஈர்ப்பு விசையின் காரணமாக மேலும் அதிகப்படியான ஹைட்ரஜனை தன்னுள் ஈர்த்து கொண்டது. இதன் மூலமாக அடர்த்தி அதிகமாகி மேகக்கூட்டமாக மாறி நட்சத்திரமாக மாறியது. இது 1 நாள் 2 நாளில் நடக்கவில்லைங்க. பல கோடி ஆண்டுகளாக சிறிது சிறிதாக ஹைட்ரஜன் இணைந்துதான் நட்சத்திரமே உருவானதுங்க. தற்பொழுது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தாலான புதிதாக பிறந்த நட்சத்திரம் தான் நமது பிரபஞ்சம் முழுக்க இருந்ததாம். இவை எல்லாமே நமது சூரியனை போல்தான் மிகவும் நிலையில்லா தன்மையில் இருந்தது. இந்த நிலையில்லா தன்மை தான் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபியூசன் மூலமாக புதிய புதிய எலமெண்ட்ஸையே உருவாக்கியது. இதை எப்படி நம்ம அறிவியலாளர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எலமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா வெப்பப்படுத்தும் போது அவை வந்து ஒளிரத் தொடங்கும். இவை ஒளிரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் பிரகாசிக்கும். உதாரணத்திற்கு சோடியம் தெருவிளக்கு எடுத்துக்கோமே, இவை ஒளிரும் பொழுது மஞ்சள் நிறத்தில் தான் ஒளிரும். இதே போலவே ஹைட்ரஜன் சிகப்பு நிறத்தில் ஒளிரும். நட்சத்திரங்களில் நடக்கும் நியூக்ளியர் ஃபியூசன். 3 ஹீலியம் ஒன்றிணைந்து கார்பன் ஆனது. 2 கார்பன் நியூக்ளியை வந்து ஒன்றிணைந்து மெக்னீசியம் ஆனது. மெக்னீசியத்திலிருந்து நியான் என்று 1,000 வருடங்களாக மாறி மாறி ஒரு கட்டத்தில் சிலிக்கான் வந்து இரும்பாக உருமாறியது. இரும்போட புரோட்டான்ஸ் மற்றும் நியூட்ரான்ஸ் வந்து மிகவும் நெருக்கமாக இருந்த காரணத்தினால் நட்சத்திரத்தின் மையப்பகுதியான கோரில் உள்ள டெம்பரேச்சரில் கூட நீண்ட காலமாக உருமாறாமல் அப்படியே இருந்தது. ஆனால் நமது பிரபஞ்சம் இதனோடு நிறுத்தவில்லைங்க. பிக்பேங் ஏற்பட்டு 50 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு நமது பிரபஞ்சத்தின் விட்டம் வந்து பார்த்திங்கன்னா 15,000 கோடி ஒளி ஆண்டுகள்.
தற்பொழுது மிகப்பெரிய நட்சத்திரம் வந்து அதனுடைய ஆயுட்காலம் முடிந்த பிறகு சூப்பர்னோவாவாக வெடித்து சிதறியது. இந்த சூப்பர்னோவா வந்து வெளிப்படுத்திய ஆற்றலால் தான் இரும்பின் புரோட்டான்ஸ் மற்றும் நியூட்ரான்ஸ் வந்து பிரிக்கும் அளவிற்கு இருந்ததாங்க. இதனால் இரும்பை விட மிக அதிக இடவுள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் உருவாக தொடங்கியது. நமது பூமிக்கு மிக அருகில் ஏற்பட்ட சூப்பர்னோவா வந்து பார்த்திங்கன்னா 1987 வந்து நமது பூமியின் தென்புலத்திலிருந்து பார்க்க முடிந்ததாங்க. அது வெடிக்கும் பொழுது பல வண்ணங்களில் ஒளி வீசியது. இதை தான் வந்து ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்டை வைத்து தான் அந்த நட்சத்திரத்தில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருந்தது என்று கண்டறிந்தார்கள். இந்த சூப்பர்னோவா வெடித்து சிதறும்போது ஷாக்வேவ் காரணமாக தூசு துகள்கள் எல்லாம் விண்ணில் தூக்கி வீசப்பட்டது. இந்த புகைப்படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர்னோவா ஏற்படும் பொழுது ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து எடுத்த புகைப்படங்கள். பிக்பேங் நடந்து 900 ஆண்டுகளுக்கு பிறகு நமது பிரபஞ்சத்தோட விட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 300,000 ஒளியாண்டுகள். தற்பொழுது பிரபஞ்சம் வந்து மிகப்பெரியதாக விரிவடைந்துள்ளது. தற்பொழுது கோடி கேலக்சிஸ் மற்றும் கோடான கோடி நட்சத்திரங்கள் வந்து உள்ளது. நமது கேலக்சியான மில்கி வேயில் ஒரு ஓரத்தில் ஏற்பட்ட சூப்பர்னோவாவின் காரணமாக சிதறிய எச்சங்கள் மூலமாக தான் நமது சூரியனே உருவானது. மேலும் அதிலும் மீதமுள்ள அனைத்து எச்சங்களுமே நமது சூரியனை வட்டமிட தொடங்கியது. இவை எல்லாமே காலப்போக்கில் ஒன்றோடு ஒன்று இணைந்து கிரகங்களாக உருமாறியது. இதில் ஒரு கிரகம்தான் வந்து பார்த்திங்கன்னா நமது பூமி. அடுத்த 50 ஆண்டுகளாக நமது பூமி பரிமாணமாகி ஓசோன் லேயர், நீர், உயிர் என்று ஒன்றொன்றாய் உருவானது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே உலகம் மற்றும் மனிதன் உருவான கதையில் பார்த்துள்ளோம். இப்படி தாங்க நமது பிரபஞ்சம் வந்து தோன்றியது. இந்த பதிவிற்கான குறிப்புகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கட்டாயம் பாருங்கள். இந்த பதிவை பற்றின உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.